சென்னை உயர்நீதிமன்ற கூட்ட அரங்கில் நீதித்துறை சார்ந்த நிகழ்வுகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். On behalf of all the members of the bar, I request our vibrant leader of the bar, the Advocate General, to deliver his special address. Honorable சென்னை உயர்நீதிமன்ற கூட்ட அரங்கில் நீதித்துறை சார்ந்த நிகழ்வுகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற வளாகத்தில் கட்டப்படவுள்ள 9 மாடி நிர்வாக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிமன்ற அலுவலர்கள் குடியிருப்பு கட்டிடத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிமன்ற அலுவலர்கள் குடியிருப்பு கட்டடங்களும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள வணிக நீதிமன்றங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். புதிய கட்டிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அந்த தொடக்க விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரம் என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக பிரிவு கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா, நாமக்கல் விழுப்புரம் சங்கராபுரம் நீதிமன்றத்தின் கட்டிட திறப்பு விழா மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூட்டரங்கு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை உச்சநீதிமன்ற தரப்பு எம்சி ரமணா பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை 10:30 சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வருகிறார். அவரை வரவேற்பதற்கு இன்று சென்னையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உள்ள அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் ராமசுந்தரமணி கலந்து கொண்டார்கள். இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சென்னை எழும்பூரில் கட்டப்பட்டிருந்த அந்த வணிக வழக்குக்கான அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கான நீதிமன்றத்தை இன்று தமிழக முதல்வர் துவங்கிவிட்டார். இதற்கு முன்னதாக பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட அந்த நீதிமன்றத்திற்கான அந்த வளத்தை அந்த அடிக்கல் நாட்டு விழாவை இன்று தலைமை நீதிபதி அவர்கள் இன்று தொடங்கிவிட்டார். தொடர்ச்சியாக தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அரசு வழக்கறிஞர் தற்போது மற்றவரை பாராட்டி தற்போது பேசிக் கொடுத்த நிகழ்ச்சியானது இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெற உள்ளது. நன்றி மதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.